இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் மில்க். ஸோ இந்த மில்க் வந்து நம்ம டெய்ரி இண்டஸ்ட்ரி நம்ம மைண்டை எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மில்க்குன்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வருது கால்சியம். ஏன்னா கால்சியம் வச்சு தான் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. ஸோ மில்க்குக்கும் கால்சியமுக்கும் என்ன ரிலேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கான ஹிட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் டெய்ரி இண்டஸ்ட்ரினா என்னதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். டெய்ரி இண்டஸ்ட்ரி பேசிக்காக வந்து இவங்க மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டெய்ரி இண்டஸ்ட்ரியோட ஒர்க். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் மில்க், சீஸ், கீ, பட்டர், யோகட், கர்ட் எல்லாமே வந்து டெய்ரி இண்டஸ்ட்ரி கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேர்ல்டு வைடில் இவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்க பர் இயர் பார்த்தீங்கன்னா 500 பில்லியன் US டாலர்ஸ். இது வந்து இந்தியன் ருபீஸில் க்ரோர்ஸில் சொல்லணும்னா இந்த ஸ்க்ரீனில் ஜீரோ போகிறதுக்கு இடம் பார்த்தாது, அவ்வளோ காசு. ஸோ இவங்க பேசிக்காக பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டிங்கில் லாஸ்ட் 2-3 ஜென்ரேஷன்ஸில் வந்து நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றிருக்காங்க. ஸோ பால் குடிக்கிறது வந்து 100% தப்புன்னு நான் சொல்லலை, பட் இது குடித்தாதான் வந்து நல்லதுன்னு மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள். இது வந்து நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷனில் வந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பால் குடித்தாதான் வந்து குழந்தைங்களுக்கு க்ரோத், இம்யூனிட்டி, போன் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க இதை பார்த்து பார்த்து தான் வளர்ந்துருக்காங்க. அண்ட் நம்ம பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதையே பார்த்து பார்த்து இப்போது நமக்கும் இதையே சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு அந்த டெய்ரி இண்டஸ்ட்ரி வந்து அவங்க மைண்டை செட் பண்ணி விட்டுருக்காங்க. இன்னொரு ஃபன்னி எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, 10 ரூபாய் பிஸ்கெட்டில் 4 பிஸ்கெட் சாப்பிட்டா 1 கிளாஸ் பாலுக்கு ஈக்குவலண்ட்னு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மில்க் இண்டஸ்ட்ரி, பிஸ்கெட், அப்புறம் ஹார்லிக்ஸ், பூஸ்ட், காம்ப்ளான் எட்செட்ரா எட்செட்ரா வந்து எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட். இப்போது மில்க் சேல்ஸ் ஆகலைன்னா ஹார்லிக்ஸ் பூஸ் சேல்ஸ் ஆகாது, பிஸ்கெட் பார்த்திங்கன்னா அதில் பால் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்க எல்லாமே லைக் நம்ம பப்ளிக் மேலே திணிச்சிருக்காங்க. இது வந்து நான் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் ஃப்ரெண்ட்டை நான் பேசலை, பட் இதுதான் உண்மை. எல்லாருமே வந்து ஈக்குவலண்ட் ரேட் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு நம்ம ஜென்ரேஷன் ஓகே, பட் 2-3 ஜென்ரேஷன்ஸ் பிஃபோராகவே வந்து இது வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா தப்பு சரி அப்படி நான் சொல்ல வரல, அவங்களும் கம்பெனி, அவங்களும் ஏர்ன் பண்ணுறது பண்ணுறாங்க. நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இதுதான் இம்பார்ட்டண்ட். அண்ட் செகண்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். ஸோ மில்க் அண்ட் கால்சியம் எப்போவுமே ரிலேட் பண்ணி தான் நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ பேசிக்காக மில்க்குக்கும் கால்சியமுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா எந்த ரிலேஷனுமே இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ கால்சியம் எடுத்திங்கன்னா, கால்சியம்னு இல்லை எந்த மினரல்ஸ் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு சாயிலில் தான் வந்து இருக்கும். அதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் எனி மினரல்ஸ் வி நோ. ஓகேவா? ஸோ அப்போது பாலில் கால்சியம் எப்படி தான் வந்ததுன்னு நீங்கள் கேட்கணும். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ ஃபர்ஸ்ட் சாயிலில் கால்சியம் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஃபேக்ட். இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனில் எல்லா மினரல்ஸுமே வந்து சாயிலில் தான் இருக்குது. ஸோ கால்சியமும் சாயிலில் தான் இருக்குது. சாயில்னால் என்னதுன்னா மண். அண்ட் அந்த சாயிலில் இருக்கிற எல்லா மினரல்ஸ் தான் வந்து எல்லா பிளான்ட்ஸ்க்குமே வந்து நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா சாயிலோட கால்சியம் வந்து இப்போது பிளான்ட்ஸில் இருக்குது. ஸோ இப்போ பிளான்ட்ஸில் என்னென்ன இருக்குது, கால்சியம் கண்டென்ட் நிறையவே இருக்குது. ஸோ இது மாடு ஆடு எல்லாமே வந்து இந்த கால்சியம் இருக்கிற பிளான்ட்ஸை சாப்பிடுவாங்க. நான் வந்து இப்போ கால்சியம் மட்டும்தான் பிளான்ட்ஸில் இருக்கும்னு சொல்ல, கால்சியமும் பிளான்ட்டில் இருக்கும். ஸோ இது சாப்பிடும்போது அவங்க அந்த பிளான்ட்டை டைஜஸ்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக அவங்க மில்கில் வந்து கால்சியம் இன்டேக் ஆயிடுது. ஸோ அந்த மில்க் எடுத்து அதில் கால்சியம் இருக்குன்னு குடிக்கிறதுக்கு நம்ம ஏன் டைரெக்டாக பிளான்ட்ஸை சாப்பிடக்கூடாது? ஸோ இதுதான் பேசிக் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் சோர்ஸ் கால்சியம் தான் வந்து நம்ம பாடி ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணும். மில்க் சோர்ஸ் கால்சியம் வந்து டைஜஸ்ட் பண்ணுறது நம்ம பாடியால் ரொம்ப ஈஸியாக முடியாது, கஷ்டப்பட்டு தான் அதை டைஜஸ்ட் பண்ணும். ஸோ கால்சியம்காக இல்லை, கால்சியம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி மில்க் குடிக்கிறவங்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் கால்சியம் இப்படி சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஏன் இப்படி சாப்பிட்றீங்க? ஸோ அண்ட் இந்த டெய்ரி இண்டஸ்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் வேணும்னா மில்க்கு தாங்க அப்படின்னு வந்து நம்மளை நம்ப வச்சிட்டாங்க. பட் அது பார்த்திங்கன்னா உண்மை இல்லை, பிளான்ட்ஸில் தான் வந்து நிறைய கால்சியம் கண்டென்ட் இருக்குது. ஸோ கால்சியம்காக மில்க் குடிக்கிறவங்க வந்து யோசிங்க. அஃபிஷியல் சர்வேயில் என்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன் ஸ்ட்ரென்த்து வந்து மில்க்கு கன்சியூம் பண்ணாதவங்களுக்கு தான் வந்து அதிகமாக இருக்குது, பட் மில்க் குடிக்கிறவங்களுக்கு ரிலேட்டிவாக பார்த்திங்கன்னா போன்
ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குது, ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து மில்க் குடிக்கிறவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி மில்க் கன்சியூம் பண்ணுறது ஹியூமன் பாடிக்கு நல்லதாக கெட்டதா. இதை பற்றி நான் நல்லதாக கெட்டதான்னு சொல்ல மாட்டேன், ரெண்டுமே இருக்குது. பட் ஹியூமன் பாடியை வச்சு ஒரு ஃபேக்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 65-70% பீப்புள் வந்து லாக்டோஸ் இன்டாலரண்ட். லாக்டோஸ் இன்டாலரண்ட்னா என்னதுன்னா, அவங்களுக்கு பால் வந்து, பால் மட்டும் இல்லை, பால் ரிலேட்டடாக எந்த ப்ராடக்ட் சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு பாடி செட் ஆகாது. இதுதான் லாக்டோஸ் இன்டாலரண்ட். ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லணுன்னா, லாக்டோஸ்னால் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மில்கில் இருக்கிற நேச்சுரல் சுகர்ஸ் தான் வந்து லாக்டோஸ்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாடி வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணும், அதுதான் லாக்டேஸ். அண்ட் இன்னொரு ஷாக்கிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஹியூமனுக்கு வந்து 3-6 வயசுக்குள்ளே இந்த லாக்டேஸுங்கிற என்சைம் பாடி ஜென்ரேட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடும் கம்ப்ளீட்டாக. இருந்தாலுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லியுமே மில்க் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாக்டேஸ் இருந்தால் தான் நம்ம பாடியில் மில்க்கை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியும் பேசிக்லி. ஸோ நம்ம பாடி பார்த்திங்கன்னா 3-6 ஏஜ்குள்ளேயே வந்து லாக்டேஸ் ஜென்ரேஷன் கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கு மேலே ஹியூமனுக்கு வந்து நேச்சுரலி மில்க் தேவையில்லை. ஸோ அதனால தான் வந்து பாடியே வந்து செல்ஃபாக ஜென்ரேட் பண்ணுறது ஆவரேஜாக நிப்பாட்டிடும். அண்ட் இந்த லாக்டோஸ் இன்டாலரண்ட் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு லெவலுக்கு மேலே மில்க் ப்ராடக்ட்ஸ் கன்சம்ஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டமக் அப்செட், அப்புறம் பாடியில் பார்த்திங்கன்னா அலர்ஜி மாதிரி வரும். நீ நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு மில்க் பிடிக்காத காரணமும் வந்து இந்த லாக்டோஸ் இன்டாலரண்ட் தான். அவங்க பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து தயிர்லாம் சாப்பிட மாட்டாங்க, பால் வந்து குடிக்கவே மாட்டாங்க, இவங்களாம் வந்து லாக்டோஸ் இன்டாலரண்ட். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஸ்பீஷீஸ் தான் வந்து இன்னொரு ஸ்பீஷீஸோட மில்க் மேலே டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இது வந்து வேறு எந்த ஸ்பீஷீஸ்லையுமே வந்து காமன் கிடையாது. அண்டர் அப்நார்மல் கண்டிஷனில் வந்து இருக்குது, சில பேர்ட்ஸ் வந்து இன்னொரு இது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும், பட் அது வந்து அப்நார்மல் கண்டிஷன்ஸில். ஆனால் நம்ம இங்கே டெய்லி பேசிஸ்லேயே இதை கன்சம்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திங்க் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்ககிட்ட லாஸ்ட்டாக ஒரு கேள்வி என்ன கேட்க வரேன்னா, மாட்டோட பால் வந்து அதோட கண்ணுக்கு தான் வந்து உற்பத்தி ஆகுது, இதுதான் நேச்சுரல். ஸோ அது நம்ம குடித்தா நம்மளோட க்ரோத், ஹைட், வெயிட், நியூட்ரிஷன் லெவல் அண்ட் அந்த கண்ணுக்குட்டியோட ஹைட், க்ரோத், நியூட்ரிஷன் இதெல்லாம் வந்து சேமா இல்லையா, இதுக்கு நீங்களே வந்து சர்ச் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க என்ன எதுன்னு. ஸோ நான் வந்து இதை மில்க் கன்சம்ஷன் பண்ணுங்கன்னு சொல்ல, பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஏன்னா அதுலேயும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லைன்னு இல்லை, பட் இருந்தாலுமே நீங்கள் இருக்கிற ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஒன் லைஃப் மெனி எக்ஸ்பீரியன்ஸ்.